நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு மிக சுவையான ஒரு தலைப்பு பௌர்ணமியில் பிறந்தவர்கள் அனைவருமே யோகக்காரர்கள் என்கின்ற ஒரு கருத்து நம்முடைய அதாவது நம்ம சேனல்லே வந்து பௌர்ணமியில் பிறந்திருந்தால் ஒரு ஒரு மாதிரியான விசேஷமான அமைப்புகளை சொல்கிறோம் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறையே இருக்கிறது நம்மை உயர்த்தி குருஜி சொல்வதில்லை என்கின்ற அமைப்பும் பௌர்ணமியில் பிறந்தால் மிகப்பெரிய யோகமாக அதற்கு கூட ஒரு ஒரு நிலையில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள்னு நான் எங்கே சொன்னேன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் பௌர்ணமி யோகம் அமைந்தால் செயல்படாதே அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் கூட சொந்த வாழ்க்கையில் குழந்தைகள் அமைப்பில் சோகங்களை சந்தித்து சொந்த வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் சரியாக இல்லாத மிக மிக முக்கியமாக பௌர்ணமியில் பிறந்ததற்கு நாம் மிகுந்த அடையாளமாக காட்டக்கூடிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் பேரரசி புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய அதே பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் பிறந்த பௌர்ணமி நேரெதிரான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் அவர் எங்கே மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படியே ஒரு நிலையில பார்த்தாலும் கூட இவர் ஒரு மாற்று குறைந்த நிலையில் இன்றைய தமிழக முதல்வர் பிறந்த மாசி பௌர்ணமியான தான் பிறந்திருக்கிறார் ஆயினும் பிரேஜனம் என்ன பாகத்துவம் என்பது எங்கே லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளுகிறதோ லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் தான் மிக முதன்மையான அமைப்புகள் அப்படிங்கறத அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அதாவது நான் ஒன்றை தருகிறேன் பிடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு கைகள் வேண்டும் என்கின்றது ஒரு முதலாவது அமைப்பு ஆக எந்த ஒரு நிலையையும் பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் கூட அதனை அனுபவிப்பதற்கு லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் மிக வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத அழுத்தி சொல்லுகிறேன் இல்லையா அதற்கு உதாரணமாக காட்டக்கூடிய இப்போ ஜாதகம் மத்திய அரசு பார்மசிஸ்ட் மத்திய அரசு நர்ஸாக படித்துவிட்டு வேலை செய்கிறார் வேலை செஞ்சார் ரிட்டையர்ட் ஆயிட்டார் ஒரே ஆதாரமாக இன்றைக்கு பென்ஷன் வந்து கொண்டு இருக்கிறது அதாவது இவருக்கு வாழ்க்கையில் சாப்பாட்டு துன்பம் இல்லை பௌர்ணமி யோகத்தின் அமைப்பினால இந்த இடத்துல ஏன் இவர் நர்சானர் செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறதே பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு இங்கே ஒரு நிலையில் அவர் மருத்துவராக ஆக வேண்டியது தானே இந்த இடத்துல தான் லக்ன பாபத்துவத்தை நான் சொல்லுவேன் அதாவது லக்னத்தில் சனி அமர்ந்து லக்னம் இருபத்தி நான்கு டிகிரி முனையில் அமர லக்னம் இருபத்தி ஏழு டிகிரி முனையில் அமர ஒருவேளை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட அவர் பிறந்திருக்கலாம் ஐந்தேகால் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தேகால் என்பது ஒரு ஆவரேஜ் நேரமாக இருக்கலாம் சனி அங்கே கடகத்தில் இருபத்தி நான்கு டிகிரியில் இருக்க இன்னும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் முன்பு பிறந்திருந்தாரே பாவகமனை சர்வ நிச்சயமாக சனியோடு தொடர்பு கொள்ளும் கடக லக்னத்திற்கு ஆகாத அட்டமாதிபதியான சனியின் தொடர்புகள் பெறுகின்ற அத்தனை அமைப்புகளும் இங்கே சர்வ நிச்சயமாக கெடும் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படின்னா கூட மருத்துவ அமைப்புல முதன்மை உச்ச நிலையில் இருக்கணும் என்றால் கூட லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் ஒரு அமைப்பின் அனைத்து சொகுசு நிலைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்கு லக்னத்தின் சுபத்துவம் மிக மிக அவசியம் லக்னாதிபதியின் சுபத்துவம் மிக மிக அவசியம் லக்னத்துல சனி அமரவே கூடாது சரி என்ன ஜாதகி லக்னத்துல பாபத்துவம்னா என்ன ஜாதகி யாரையும் நம்பாதவர் ஜாதகி இந்த இந்த குணம் கொண்ட இந்த பெண்மணி முதிய பெண்மணி நம்முடைய அம்மாவை விட வயதான ஒருவர் இந்த முதிய பெண்மணியின் இவருடைய ஜாதக அமைப்பின்படி அவருடைய குணங்கள் இத வந்து குறை சொல்வதற்காக சொல்லவில்லை ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட ரீதியிலான சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அமைப்பிற்காகவே இதை நான் சொல்றேன் ஜாதகி தன்னளவில் பிடிவாத கரி இப்படித்தான் இப்படித்தான் என்கின்ற ஒரு அமைப்பு லக்னத்தில் அமர்ந்தால் வந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன் எந்த இடத்திலுமே லக்னம் சுமத்துவமாக இல்லை லக்னாதிபதிக்கு செவ்வாயின் தொடர்பு நண்பரின் தொடர்பு கிடைத்திருக்கிறது என்றாலும் கூட லக்னாதிபதிக்கு கூடுதலான சுப அமைப்புகள் இல்லை சிம்மம் வலுவான காரணத்தினால் ரெண்டு எட்டாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் மத்திய அரசாக செவிலி செவிலியராக நர்ஸாக பணிபுரியக்கூடிய பார்மசிஸ்ட் படித்து அதனால் நர்ஸாக இருந்திருக்கிறார் அடுத்து செவ்வாய் தசையிலிருந்தே பிறக்கும் போது சுக்கரதசை நாலு வருஷம் அதை விட்டுருங்க சூரியதசை பத்து வருஷம் இருபது வருஷம் சந்திரதசை இந்த சந்திரதசை வரைக்குமே ஓரளவிற்கு படிப்பு வேலை அமைப்புகளில் அவரை நிலை கொள்ள நிலை கொண்டு விட்டது சிறிய வயதிலேயே வேலையும் கிடைச்சிருச்சு செவ்வாய் திசை அப்படியே ஓரளவுக்கு கொண்டு போயிடுச்சு அடுத்து ராகு திசை கடகலக்கணத்திற்கு வரக்கூடாத ராகு கடகலக்கணத்திற்கு வரக்கூடாத குரு ஆறாம் இடத்துக்கு குரு அதே ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் நிலைமையே வேற